ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இல்லை எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இப்போ ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எல்லா கண்டென்ட்டும் போட்டு ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் இதுக்கு மேலே கண்டென்ட்டே இல்லைன்ற பட்சத்தில் நிறைய பேர் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு போடுங்க போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு சில பேர் எல்லாவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, எல்லாமே பண்ணிட்டு ஆனால் கூட குழந்தை நின்று இருக்காது. ஸோ நம்ம இதை போய் விசாரிச்சு பார்க்கும் பொழுது, ஜாதக ரீதியாக பார்க்கும் ஏதாவது ஒரு இதனால தான் ஆகுது, இதனால தான் ஆகுதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்க, குழந்தை தங்காமல் இருக்கு அப்படின்றப்போ, ஒருவேளை உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருக்குன்றப்போ தாராளமாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எங்கூர் சைடு கிராமம் அப்படின்றதால ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுவோம். அது எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது எதுக்குன்றப்போ நம்மளுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கையை கொடுக்கும், ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாமியை கும்பிட்றதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். நாளைய தினம் அமாவாசை, அதுவும் மிகப்பெரிய அமாவாசை, மகாயல அமாவாசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நடக்குது. பிளஸ் நாளைக்கு சூரிய கிரகணமும் நடக்குது. இது மாதிரி எல்லா ரெண்டு நாளும் சேர்ந்து ஒரே நாள் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி நாளைய தினம் வர்றதால நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்றப்போ, நாளைய தினம் இந்த ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதனால் சொல்கிறேன் அப்படின்றப்போ, எங்கள் ஊர் சைடில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க. நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு டைமில் சக்ஸஸ் ஆகி நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ரெண்டு டைமில் சக்ஸஸ் ஆகி ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மூட நம்பிக்கை சொல்லணும் அப்படின்ற விதம்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நல்லது நடக்கணுன்ற நோக்கத்தோடு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, சரி என்னன்றதை சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்றப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணணும். நீங்கள் எந்தளவு ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ, எந்தளவு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ, இதெல்லாம் பண்ணுறதும் முக்கியம். இதே அளவுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணணும். ஒரு மூன்று அமாவாசை வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு பால் அபிஷேகம் மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்றப்போ, ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது, கர்ம வினைகள், பாவங்கள், இதெல்லாம் இருந்தாலும் குழந்தை நிற்காமல் போகுதுன்னு கிடையாது. ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்றப்போ இதெல்லாம் சரியாகி சீக்கிரமாக குழந்தை கிட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு என் கண் கூட பார்த்துருக்கேன், என் அக்கா ஒருத்தவங்களுக்கு 14 வருஷம் குழந்தை இல்லை, நிறைய வீடு திறந்து திறந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக நான் குரூப் 2 எக்ஸாம் படிச்சுட்ருக்கேன், அவங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லையா, குலதெய்வம் என்னன்னே தெரியாதான், இப்போதான் அவங்க குலதெய்வம் கண்டுபிடிச்சாங்களாம், 3 அமாவாசை போய் குலதெய்வ கோவில் தங்கியிருக்காங்க, இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, கரு வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு, 47வது நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறப்போ. நீங்கள் நாளைய தினம் அமாவாசை பிறக்கிறதால உங்கள் குலதெய்வ கோவில் தெரிஞ்சிச்சு அப்படின்றப்போ, இன்றைய நைட்டே, அதாவது இன்றைக்கு நைட்டே தொடங்குது, இன்றைய தினமே நீங்கள் கிளம்பி போயிடுறோம். ஒருவேளை எனக்கு குலதெய்வ கோவில் தெரியாதுன்றவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, வீட்லேயே குலதெய்வ வழிபாடு பண்ணணும். எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னா, உங்களுக்கு குலதெய்வம் பேர் தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப குலதெய்வ பேர் சொல்லுங்க. அப்படி குலதெய்வ பேர் தெரியலனா முருக பெருமானோ இல்லை காமாட்சி அம்மன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே அனைத்து தெய்வங்களை வழிபட்ட ஒரு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னீங்க அப்படின்றப்ப ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு நபர் மூலமாகவோ, கனவுலையோ எப்படியோ உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க நான் தான் உங்களுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு, இது நிறைய பேருக்கு நடந்திருக்கனால தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்களா, ஸோ நாளைய தினம் வந்து அமாவாசை ப்ளஸ் வந்து சூரிய கிரகணம் இல்லையா, இது ரொம்ப பவர்ஃபுல்லாக நாள். நாளைக்கு நம்ம என்ன விஷயத்தை கேட்டாலும், எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம வேண்டுதல் வச்சாலும் அது நிச்சயம் பழித்தே தீரும். அதனால தான் இந்த வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாளைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் இறந்துருப்பாங்க இல்லையா, அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாராவது மாமனார் மாமியார், அந்த உறவுகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் மனசார நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு எனக்கு இது மாதிரி குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன், நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, எங்கே தான் போனீங்க, நீங்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு குழந்தைய கொடுங்க, எனக்கு குழந்தையாக வந்து போகிறேங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்தோன்னு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் போயிட்டு இறந்தவர்கள் படலாம் இருக்குன்றப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல எடுத்து வச்சு தொடச்சி அவங்களுக்கு பூவெல்லாம் வச்சு அவங்க எதிர ஒரு விளக்கு வச்சு எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு சாம்பார் ஒரு வாழைக்காய் பொரியல் வச்சு நார்மலாக ஒரு படையல் போடுங்க. நீங்கள் பெருசாக பண்ண வேண்டிய ஒரு அவசியமே இல்லை. பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் குலதெய்வ ஃபோட்டோ இருக்குன்றப்போ அவங்களாண்ட ஒரு விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிட்டு உட்காந்து நல்ல பொறுமையாக அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லிவிட்டு ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரிலாம் கஷ்டம் இருக்குது, குழந்தை இல்லாமல் நீங்கள் எவ்வளோலாம் வருத்தப்படுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய இப்போது நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோன்றப்ப, நம்ம இப்போ ஒரு நபரை நம்ம பார்க்க போகிறோன்றப்போ நம்மளை பற்றி இன்ட்ரோ பண்ணிப்போம் இல்லையா. அதே மாதிரி நம்ம கோவிலுக்கெலாம் போகிறோம்னு கூட நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாது. கோவிலில் போய் நம்ம சாமிக்கிட்ட சொல்லணும், நான் இந்த ஊர்லேருந்து வந்து, சாமிக்கு எல்லாமே தெரியும்னா கூட, நான் இந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன், எனக்கு இந்த பிரச்சனை,
இதுதான் சாமியை ஒரு வணங்குற முறைன்னு கூட நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. போன உடனே கண்ணை மூடி கும்பிட ஆரம்பிச்சிருது. கருவறைக்கு போய் கண்ணை மூடவே கூடாது, கண்ணை திறந்து வச்சு தான் சாமி கும்பிடணும் சரிங்களா. சரி, என்ன இந்த பேப்பர் அதெல்லாம் எழுதி மடித்து பூஜை அறை பின்னாடி வந்து வச்சுருங்க. வச்சுட்டு உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்றப்ப நாளைய தினம் ஒரு 3 பேருக்காச்சு அன்னதானம் பண்ணுங்கள். வீட்டில் தயிர் சாதம் மாதிரி பண்ணி கொடுங்க, இல்லை சுண்டல் மாதிரி வேக வச்சு கொடுங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையில் அன்னதானம் கொடுக்கணும் சரிங்களா. ரெண்டாவது, ஒரு நல்லா 2 டசன் 3 டசன் வலையன் வாங்கி போயிட்டு ஊரில் அம்மன் கோவில் இருக்குன்றப்போ அந்த அம்மன் கோவிலில் சூளம் இருக்குள்ளே அதில் போட்டு வச்சுருங்க. உங்கள் குலதெய்வம் இருக்குன்றப்போ குலதெய்வ கோவிலில் வச்சுட்டு நீங்கள் கை ஃபுல்லாக போட்டுக்கணும். இல்லை எனக்கு வந்து அம்மன் கோவில் இருக்குன்றப்போ அங்கே வச்சுட்டு ஒரு 2-3 வளையல் வச்சுட்டு நீங்கள் கை ஃபுல்லாக போட்டுக்கணும். அந்த வளையல் நீங்கள் போடும்பொழுது நல்ல வயதான பெண்மணியோ இல்லை உள்ள அங்கே இருக்கிற ஏதாச்சும் குழந்தைங்களா இருக்குன்றப்போ அவங்க கையால் நீங்கள் போட்டுக்கணும். நீங்களாம் போட்டுக்கிறத விட அவங்க கையால் போட்டுக்கணும்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப முக்கியமான பதிவு இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த குலதெய்வம் இந்த வளையல் வாங்கி பண்ணுறது, இந்த குலதெய்வத்தை நினச்சி விளக்கேற்றி வைக்கிறது, நாளைக்கு இந்த மாதிரி பேப்பரில் எழுதி வைக்கிறது, இது மாதிரி தானம் பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டுட்டே இருக்குது. இப்போ நிறைய பேர் கல்யாணம்லாம் ஆகாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்றப்ப 28 பிறகுதான் கல்யாணம் ஆகுமா, நீங்கள் நம்புவீங்களா நம்ம மட்டும் சத்தியம் எனக்கு தெரியவே தெரியாது. என் அக்காவுக்கு ஜாதகத்தில் 30 மேலே தான் குழந்தை இருந்துச்சு. நாங்கள் அதை அப்போ பெருசாக எடுத்துக்கல. அவங்களுக்கு 30 பிறகு தான் குழந்தை பிறந்துச்சு. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கே. அதுவும் 2 குழந்தை புத்திர பாக்கியம் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் இருக்குது, குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாச்சு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு, அப்போ கூட குழந்தை நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு இல்லாத பட்சத்தில் 30 தொடங்குச்சு, 3வது மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு நடக்குதுனால தான் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். 1 குழந்தை பெறாமல் தள்ளி போகிறது, 2 குழந்தை பெறாமல் தள்ளி போகிறதுக்குலாம் வருத்தப்படாதீங்க. நிச்சயமாக குழந்தை தங்கும், அது நம்மளுக்கு எந்த நாள் எழுதி வச்சிருக்கோ அந்த நாள் தங்கும். அது வரையும் இருக்கிற நாளை ரிலாக்ஸ்டாக ஓட்டிகிட்டே போங்க. என்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ப்ரெஷர் ஆகாதீங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தால் எடுத்து ஃபேஸ் பண்ணுங்கள். சும்மா அழுதுட்டு மூலையில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் சரியாயிடும். தொடக்கன்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை மட்டுமே யோசிங்க. இது இப்படி நடக்குதுன்னா இதுக்கு அப்போ இதுக்கு இதை விட இதை விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு யோசிச்சிட்டிங்கன்னாவே இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. அதனால் இந்த அமாவாசை ப்ளஸ் இந்த கிரகணம் நடக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேண்டுதல் இருந்தாலும் அதை வச்சிங்க அப்படின்றப்போ நிச்சயமாக அது பழிக்கும். இப்போது எப்படி வந்து விடியற் காலத்தில் கண்ட கனவு வந்து சீக்கிரமாக பழிக்கும்ன்ற மாதிரி இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் என்ன மாதிரி வேண்டுதல் வச்சாலும் அது ஒரு 3 பழித்து உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல எத்தனை அது அது கடன் சமையாது என்ன நினச்சி நீங்கள் வேணாலும் அது 3 நடந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண் கூட அதை பார்ப்பீங்கனால தான் அந்த பதிவில் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சும் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு விபூதி அது மாதிரி வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்கள். சந்தனம் பால் எண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு அது மாதிரி வாங்கி கொடுங்க. குலதெய்வ கோவிலுக்கு தான் முக்கியமாக பண்ணணும். அமாவாசை அன்னைக்கு இருந்தவங்களை நினச்சிக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த லெட்டரில் வந்து எழுதி வைங்க. 3 பேருக்கு வந்து தானம் கொடுங்க. இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்கள் மனசில் நடக்குது, நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் நீங்கள் வேறு நான் வந்து முஸ்லீமாக இருக்கேன், நான் கிறிஸ்டினாக இருக்கேன், நான் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டினாக இருந்தாலும் நம்மளுக்குன்ற ஒரு தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கான தெய்வத்துக்கு உங்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் சரிங்களா. வீட்டிலே இருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். போக முடிஞ்சவங்க கோவிலுக்கு போய் பண்ணுங்கள், போக முடியாதவங்க வீட்டிலே இருந்து பண்ணுங்கள். தானம் பண்ணுறதெல்லாம் எல்லா மதத்தினரும் பண்ணலாம், எல்லாருக்கும் ரொம்ப நல்லது மட்டும்தான் நடக்கும் இல்லைங்களா. கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.